நம்ம விஜய் சார் தற்பொழுது வாரிசு திரைப்படத்தில் பிஸியாக நடித்திருக்கிறார். இந்த படத்திற்கு அடுத்து அவர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க இருக்கிறார். அதற்கான ஸ்கிரிப்ட் வேலைகள் அனைத்தும் லோகேஷ் முழுமூச்சாக செய்து வந்திருக்காரு. விரைவில் இந்த படத்தின் ஷூட்டிங் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. ஆனால் அதில் தான் தற்போது ஒரு சிக்கலும் ஏற்பட்டிருக்கு. ஏனென்றால் வாரிசு திரைப்படத்தின் ஷூட்டிங் இன்னும் முடியாமல் இருக்கிறது. படத்தில் இரண்டு சண்டை காட்சிகள் மற்றும் ஒரு பாடல் காட்சி பாக்கி இருக்கிறதாம். இதனால் அந்த படத்தின் ஷூட்டிங் இன்னமும் ஒரு மாத காலத்திற்கு நீடிக்கும் என்றும் கூறியிருக்காங்க. இந்த நிலையில் லோகேஷ் விஜய் சாரின் 67வது திரைப்படத்திற்கான ஷூட்டிங் வேலையை பம்பரமாக சென்று பார்த்துக் கொண்டிருக்கிறாராம். இன்னும் 20 நாட்களுக்குள் இந்த படத்தின் ஷூட்டிங் ஆரம்பிக்க முடிவு செய்திருக்கிறாராம். லோகேஷ் தற்பொழுது அதற்கான லொகேஷன்களையும் பார்த்து வந்திருக்காராம். அதன்படி காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள பையனூர் என்ற இடத்தில் தான் இந்த படத்தின் ஷூட்டிங் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இதற்காக அங்கு ஒரு பிரம்மாண்ட செட்டும் போடப்பட்டிருக்காம். ஆனால் இந்த விஷயம் இப்போது வரை நம்ம விஜய் சாருக்கு தெரியாதாம். பெப்சி அமைப்பு திரைப்பட சங்கத்திற்காக பையனூரில் சுமார் 30 ஏக்கர் அளவிற்கு நிலத்தை வழங்கியிருக்கிறது. அங்குதான் இந்த படத்தின் ஷூட்டிங் நடக்க இருக்கிறது. தற்பொழுது செட் போடப்படும் பணிகள் எல்லாம் கிட்டத்தட்ட முடிவு தருமையிலும் இருக்கிறதாம். அந்த வகையில் இந்த படத்திற்கான ரகசியமாக காய்நகரத்தில் வரும் லோகேஷ் கனகராஜ் இனிமேல் தான் இது பற்றி விஜய் சாரிடம் கூறியிருக்கிறாராம். இப்படி ஒரு தில்லாலங்கடி வேலையை பார்த்து வைத்துள்ள அவரை விஜய் சார் என்ன சொல்ல போகிறார் என்பதற்கான பலரும் ஆளுடம் காத்துக் கொண்டிருக்காங்க. இது போன்ற விஜய் சார் நியூஸ் உடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய தளபதி 360 இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.